Hello friends, welcome back to my channel. இன்றொரு குறிப்பு இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்க வீட்ல இருந்தே மாசம் ஒரு 50000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியுமானா கண்டிப்பா சம்பாதிக்க முடியும் 200% சம்பாதிக்க முடியும் பெண்கள் வீட்ல இருந்து அதுவும் பெண்கள் தான் நிறைய பேர் கேக்குறீங்க வீட்ல இருந்து என்ன தொழில் செய்யறதுனே தெரியல ஏதாவது ஒரு வாய்ப்புகள் சொல்லுங்கனு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் இல்லையா ஒரு 10 ரூபாயாவது உனக்காக எடுத்து வச்சுக்கோ அதுதான் உனக்கு வந்து பிற்காலத்துல உதவும் சொல்லிட்டு ஆனா அந்த 10 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சாலே உங்களால இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணிட முடியும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சோ இவ்வளவு சிம்பிள் அப்படினா அப்ப யார் வேணா இதை ஸ்டார்ட் பண்ணிட முடியுமா கண்டிப்பா யார் வேணா ஸ்டார்ட் பண்ணிட முடியும் இந்த தொழிலை மார்க்கெட்டிங் எல்லா பிஸ்னஸ்லையுமே வந்து மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் மார்க்கெட்டிங் எப்படி இந்த தொழிலை பண்ணுறது எப்படி இது உங்களோட ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விவரங்களையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அதே போல் டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் இன்னொரு சேனல் அதாவது இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான சேனல் அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கிளிக் பண்ணி அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது என்ன அப்படின்னா கேட்டில் ஃபீட் யூஸ்வலாக பசுந்தீவனம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊருங்களில் இப்போ வில்லேஜ் சைடு அந்த மாதிரி வில்லேஜ்ல எங்கே போனாலுமே வந்து பசுந்தீவனம் அப்படின்றது ஆடு மாடுக்கு கிடைக்கிறது கிடையாது ஸோ ஆடு மாடு கோழி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம பசுந்தீவனத்துக்கு என்ன பண்ணுறோம் கடையிலேருந்து வாங்கி போடுற ஃபீட் கொடுக்குறோம் இல்லைனா அதை அப்படியே அவுத்து விடுறோம் அது மெயின் ரோட்டில் எங்கேயாச்சும் நடுவுலேயே படுத்துக்கிட்டு இருக்கு நாலு வண்டிக்காரங்க அதை ஏற்றுறதும் இல்லை வண்டிக்காரங்களை வந்து அது இடித்து தள்ளுறதும் இப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் டே பை டே ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஷெல்டர் கிடையாது அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஃபீட் கிடையாது ஸோ இப்படி இருக்கிற மாடுங்கள் கறக்கிற பால் நம்ம குடிச்சு எப்படி நம்ம ஹெல்தியா இருக்க முடியும் நம்பர் ஒன் க்வெஸ்சன் அது இன்னொன்னு பசுந்தீவனம் போட்டாதான் அந்த மாடு வந்து அதிகமான கறப்பே உங்களுக்கு பால் கறக்கும் ஒரு மாடு ஒரு நாளைக்கு வந்து ஒரு லிட்டர் அரை லிட்டர் தான் கறக்குது அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 300 ml 400 ml அதிகமாக கறக்கணும் அப்படின்னா கூட நீங்க அதுக்கேற்ற மாதிரியான தீவனம் கொடுக்கணும் ஆனா நிறைய பேருங்களுக்கு இட வசதி கிடையாது ஷெல்டர் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இடம் இருக்குன்னா அந்த இடத்துலயே அவங்க பசுந்தீவனம் மேக் பண்ணி கண்டிப்பா அந்த மாடுங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இடம் வசதியே இல்லாதவங்க தான் அந்த மாதிரி மாடுங்களை வளர்த்து 20 மாடு 10 மாடுன்னு ரோடுங்களில் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம இந்த மாதிரியான பசுந்தீவனம் பண்ணலாம் ஒரு சிலர் வந்துட்டு அந்த மாதிரியான ஃபுட்ஸ் வாங்குறாங்க பார்த்தீங்களா வெளியே அந்த மாதிரி ஃபுட்டு வாங்குறத கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி பசுந்தீவனம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்கிப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இன்னைக்கு சொல்கிறேன் இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பசுந்தீவனம் நீங்கள் பண்ணலாம் சோளம் மட்டும் நான் இதில் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ 1 கிலோ அளவுக்கு சோளம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 கிலோ அளவுக்கு உங்களுக்கு வந்து அதுலேருந்து புல்லு கொடுக்கும் அதாவது அந்த கிராஸ் அப்படின்றது கொடுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சோளத்தோட சீட்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 8 மணி நேரம் தண்ணியில் அப்படியே வந்து முங்க போட்டுருங்க அதை ஊற வச்சுடுங்க ஊற வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு க்ளீன் கிளாத்தோ இல்லை ஒரு கோணி பையோ சாக்கு பையோ எதாக இருந்தாலுமே அதை வந்துட்டு அதில் போட்டு அந்த சோளத்தை விதை ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை ஃபுல்லாக கட்டி ஒரு இடத்துல வந்து வச்சுடுங்க ஒரு டார்க்கான பிளேஸ் அந்த மாதிரி இடத்துல வச்சுடுங்க நீங்கள் வச்சுட்டு தண்ணி மட்டும் ஜஸ்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வாங்க அப்படி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு முளை வர ஆரம்பிச்சிருக்கும் உங்களுக்கு ஸ்ப்ரவுட் அப்படின்னு வாங்க அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பெரிய டப்பு மாதிரியோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா 7 to 10 நாள் டைமுங்க 8 கிலோ அளவுக்கு உங்களுக்கு வந்து கிராஸ் வந்துடும் இன்டைரக்ட் சன்லைட்டில் வந்துட்டு அதை வந்து வைக்கணும் இப்போது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சோளம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களால் ஈஸியாக வந்துட்டு அந்த பில்லை வந்து கொடுத்துட முடியும் இதுவே வந்து வீட் கிராஸ் இருக்குது ஸோ வீட் கிராஸ் அப்படின்றது நம்மளோட ஹெல்த்து நிறைய பேர் வந்து டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு 5 ml 10 ml வரைக்கும் உங்களுக்கு வீட் கிராஸ் அந்த சிரப்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அதாவது ஜூஸாக இருந்தாலும் சரி இல்லை பவுடராக இருந்தாலும் சரி எடுத்துக்கணும் அப்படின்றாங்க அந்த மாதிரி வீட் கிராஸும் சேம் அந்த மாதிரி நீங்கள் 1 கிலோ அளவுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஊற போட்டு நீங்கள் நல்லா கழுவி அதை வந்து அந்த ஸ்ப்ரவுட் வந்ததும் அதுக்கப்புறம் ட்ரேஸில் மாற்றி 7 to 10 நாள் உங்களுக்கு கிராஸ் வளர்ந்துடும் அதை நீங்கள் இன்டைரக்ட் சன்லைட்டில் ஆற வச்சு அரைச்சி பேக் பண்ணி நீங்கள் மனுஷங்க சாப்பிட்றதா அந்த மாதிரியும் கொடுக்கலாம் இந்த மாதிரி கிராஸ் பில்லுங்களாக வளர்த்து பசுந்தீவனமும் நீங்கள் பண்ணலாம் ரெண்டு மெத்தடும் இதில் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு 11 ரூபா தான் உங்களுக்கு நார்மலாக இந்த மைஸோட சீட்ஸ் நீங்கள் வாங்கினீங்கனாலே சொல்லும் நீங்கள் இது இப்போ நீங்கள் விதையாக வாங்குறீங்க நீங்கள் வீட் கிராஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா 26 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து வீட் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் அதை போடலாம் யூஸ்டு டப்பு ஐஸ்கிரீம் பாக்ஸ் நம்ம சாப்பிட்டு தூக்கி போடுறோம் அந்த பாக்ஸ் ட்ரே இந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஸோ இந்த மாதிரி ட்ரே தான் யூஸ்வலாக அந்த ட்ரேயில் என்ன பண்ணால் பொத்த பொத்தலாக போட்டு வைக்கணும் பொத்த பொத்தல் எதுக்குன்னா அதுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் உள்ளே போகணும் அந்த வேருக்கு அதுக்கு தான் அந்த பொத்த பொத்தல் போடுறோம் ஸோ அந்த மாதிரி பொத்த பொத்தலாக போட்டுட்டு அதில் அந்த ட்ரேயில் நீங்கள் அதை மாற்றி வச்சிடலாம் இதில் வெஜிடபிள்ஸ் போடலாம் கீரை போடலாம் மின்ட் லீவ்ஸ் போடலாம் கொரியண்டர் லீவ்ஸ் போடலாம் எல்லாமே போடலாம் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இப்போது
அந்த முளைக்கட்டினதை அப்படியே இங்கே எடுத்து வச்சு தண்ணி ஸ்ப்ரே பண்ணாலே இது வளர்ந்துருமா, இதில் மண் எதுனா போடணுமான்னு சொல்லிட்டு. இது ரெண்டு டைப்பாக பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா லைட்டாக மண் அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த முளைக்கட்டினதை மேலே வச்சு பயிரிட்டு வளர்ப்பாங்க ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் கோகோ பீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோகோ பீட் போட்டுட்டு அதில் வந்து நம்ம தண்ணி அந்த கோகோ பீட்டை நல்லா முங்கி எடுத்து தண்ணியில் பிழிஞ்சு இந்த ட்ரெயில் வச்சுட்டு அந்த முளைக்கட்டினதை அதில் போட்டு வளர விடுவாங்க. ஸோ ரெண்டு டைப்புமே வந்து இதில் பண்ணுவாங்க. இதை நீங்கள் வந்து நார்மலாக எப்படி இந்த மாதிரி 8 கிலோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா, அதை அந்த மிஷின் சைலேஜ் மேக்கிங் மிஷின் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மிஷினில் போட்டு நீங்கள் பொடியாகவும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியேவே கட்டுக்கட்டாகவே நீங்கள் கொடுக்கலாம். ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 கிலோ 21 ரூபாலேருந்து 25 ரூபா வரைக்கும் நமக்கு வந்து கிராஸ். ஸோ ஒரு 8 கிலோ பண்ணுறோன்னா 200 ரூபா மந்த்லி நம்ம ஒரு 50,000 ரூபா வரைக்கும் இதுலேருந்து ப்ராஃபிட். ஸோ டோட்டலாக இந்த மாதிரி ட்ரேஸ் வச்சே வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கோகோ பீட், அந்த கோகோ பீட் கூட இல்லாமல் நல்லா கொஞ்சம் முளைச்சி வந்ததுமே உங்களுக்கு ட்ரேஸில் மாற்றி அப்படியும் வளர்க்குறாங்க, அப்படியுமே அது நல்லா தான் வளருது. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு கான்செப்ட். இது அந்த கேட்டில் ஃபீட்காக வந்து பசுந்தீவனத்துக்கு சோளம் நீங்கள் வளர்க்கலாம் அப்படின்றது ஒரு கான்செப்ட். இதை தவிர்த்து நீங்கள் ஆர்கானிக்காக வளர்க்கக்கூடிய புரோக்கலிஸ் இலை வளர்க்கலாம், கேபேஜ் வளர்க்கலாம், அதாவது முட்டைக்கோஸ் வளர்க்கலாம், அதுக்கப்புறம் ரேடிஷ் வளர்க்கலாம், நீங்கள் கேரட் வளர்க்கலாம், இந்த மாதிரி நிறைய வகையான நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அந்த பருப்பு வகைகளில் எல்லாமே போட்டு வளர்க்கலாம், கீரை வகைகள் வளர்க்கலாம். இது மாதிரி வளர்த்து ஒரு 100 கிராம் 200 கிராம் பாக்ஸஸில் நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிலேருந்தே அதுவும் ரொம்ப குறைச்சலான, இப்போ கேட்டில் ஃபீடு என்னால் வந்து இந்த மாதிரி நியர்பை குட்டி குட்டி ஃபார்ம்ஸை ரீச் பண்ண முடியாது, ஆடு வளர்க்குறாங்க மாடு வளர்க்குறாங்க இவங்களெல்லாம் போய் ரீச் பண்ணி அவங்கக்கிட்டலாம் வந்து வியாபாரம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீரை வகைகள் வளங்க. நீங்கள் கீரை வகைகள் வளர்த்திங்கன்னா ஆர்கானிக்காக வளர்க்குறத ஒரு 100 கிராம்ஸ்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாக்ஸஸில் போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஒரு 100 கிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 ரூபா 30 ரூபா ஒரு பாக்ஸ், தாராளமாக ஒரு 10 ரூபா பாக்ஸ் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னாலே உங்களுடைய லாபத்தை அன்னையோட லாபத்தும் ஒரு 300 ரூபா 400 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ டீசெண்டான ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தொழில் தான், இதுக்கு ஒன்றும் ப்ராப்பராக எதுவும் நீங்கள் பண்ண போகிறதில்ல. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கெல்லாம் சேல்ஸ் பண்ணோம் ஃபுட்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னா எஃப்எஸ்ஏ அப்படின்ற லைசன்ஸ் வாங்கணும். ஸோ அந்த லைசன்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்மளோட சேனலையும் கொடுத்துருக்கேன். டேரெக்டாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், வெறும் 100 ரூபா தாங்க உங்களுக்கு லைசன்ஸே தேவை. அது நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பிஸ்னஸ். ஆனால் எல்லா பிஸ்னஸுமே வந்து நம்ம கேள்விப்படுவோம், கேட்போம், யூடியூப்பில் பார்ப்போம், ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். ஸோ இந்த பிஸ்னஸ் ப்ளீஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு உங்களோட வீட்டு யூஸ்க்காக கொஞ்சமாக நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக வருது, நல்ல ஒரு இன்கம் இதுலேருந்து கிடைக்கிது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு இதை பெரிய லெவலில் பண்ணலாம். ஒரு சின்ன ரூம் மாதிரி ஒதுக்கிக்கோங்க, ஒரு 10x10 ரூம். அந்த ரூம்லேயே நீங்கள் இந்த மாதிரி ட்ரேஸ் வச்சு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ட்ரேஸ் எல்லாம் ஆன்லைன்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. இந்த மாதிரி வந்து பைப் இன்டர்லிங்க் பைப் தான், எல்லாமே டிசேபிள் பண்ணிடலாம். உங்களுக்கு எதுவுமே வந்து ரூமை அடைக்காது. உங்களுக்கு முடிஞ்சிருச்சு வேலைன்னு எல்லாத்தையுமே கழட்டி உரமாக வச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா அட்டாச் பண்ணி பெருசாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ரேஸ் தான். ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.